மகிமையான காரியத்தை செய்ய முடியும் எப்பொழுது மரண சிந்தனையோடு வாழுங்கள் அப்பொழுதுதான் பாவமான காரியத்தை விட்டு நீங்கள் ஒதுங்கி வாழ முடியும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே அந்த மரணத்தை எல்லோரும் ஒப்புக்கொண்டிருக்கிறோம் அந்த சிந்தனையை நாமெல்லாம் மறந்து விட்டோம் பேசுகின்ற நானும் கேட்கின்ற நீங்களும் இரவிலே தூங்கச் சென்றால் விழிப்பது நிச்சயம் அல்ல இந்த உலகத்தில் அல்லாஹ் நமக்கெல்லாம் அப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் நிச்சயமாக்க வைத்திருக்கிறார் நாம் எங்கே எந்த நேரத்தில் எந்த ஆயிரில் எந்த வருடத்தில் எந்த இரவில் எந்த பகலில் நாம் மரணிப்போம் என்பதை அல்லாஹ் தன் கைவசம் வைத்திருக்கிறார் பிறந்த குழந்தை முதல் கொண்டு முதியோர்கள் வரை எல்லாரும் எப்பொழுது மரணிப்பார்கள் என்பதை அல்லாஹ் அவன் கைவசம் வைத்திருக்கிறார் அப்படியானால் நாம் எப்படி இந்த உலகத்தில் அல்லாஹ்வை மறந்தும் இந்த உலகத்திலே நாம் நடக்கிறோமே எப்படி அல்லாஹ் நம்மை விட்டு வைத்திருக்கிறார் என்கிறீர்களா அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறார் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உம்மத்திற்காக வேண்டி நமக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் செய்த பிரார்த்தனையினுடைய விளைவாகத்தான் அல்லாஹ் நம்மை விட்டு வைத்திருக்கிறார் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் செய்தார்கள் மிகப்பெரிய பிரார்த்தனை யா அல்லாஹ் என்னுடைய சமுதாய மக்களை உடனுக்குடனே அவர்கள் உனக்கு எதிராக நடக்கிறார்கள் என்பதற்காக வேண்டி நீ தண்டித்து விடாதே அவர்கள் திரும்பி வாழ்வதற்கு உலகத்திலே அவகாசம் கொடு வேண்டுமானால் அவர்களுடைய மரண தருவாயிலே கடுமையாக அவர்களை பிடி கபருடைய வேதனை மறுமையுடைய வேதனை தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு நீ கொடு உலகத்தில் அவர்கள் திரிந்து நடப்பதற்கு வாய்ப்பு கொடு யா இறைவா என்று நாயகம் ஸல்லல்லாஹு செல்லவர்கள் பிரார்த்தித்த காரணத்தினாலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமுறை குர்ஆனிலே சொல்லுகிறான் இந்த பூமிக்கு மேல் நடமாடிக்கொண்டிருக்கிற நீங்கள் எனக்கு துரோகமான அடிப்படையிலே நடக்கிற பொழுது அதற்காக வேண்டி உங்களை நான் தண்டிக்க ஆரம்பித்தால் இந்த பூமியிலே ஒரு உயிர் பிராணி கூட இந்த பூமிக்கு மேல் நடமாட முடியாது உங்களை நான் விட்டு வைத்ததெல்லாம் உங்கள் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் நான் ஒவ்வொரு நேரத்தை நான் தீர்மானித்து வைத்திருக்கிறேன் அந்த நேரம் வருகிற பொழுது ஒரு கண நேரம் கூட நீங்கள் முந்தவோ பிந்தவோ செய்யப்பட மாட்டீர்கள் நீங்கள் நினைக்கிறீர்கள் இந்த பூமியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று அந்த வாழ்வையினுடைய ஆரம்பமும் முடிவையும் நான் அறிந்தவனாக இருக்கிறேன் என்று அல்லாஹ் பல இடங்களில் திருமறை குர்ஆனில் சொல்லுகிறாரே மக்களே அதனுடைய ஒரு மாடலை இப்பொழுது நீங்கள் பார்க்க போகிறீர்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொன்னானே இந்த பூமியிலே நீங்கள் நடக்கிற பொழுது உங்களுக்கு தரப்படுகிற வாய்ப்பை பயன்படுத்தி திரண்டி வாழுங்கள் என்னை மறந்து வாழாதீர்கள் என்னை நினைவு கூர்ந்து வாழுங்கள் பதுக்குரூணி அதுக்குறுக்கும் வஸ்குரூணி வாழா தற்கூறும் என்னை நினைத்து பார்த்தால் உங்களை நானும் நினைத்து பார்ப்பேன் குள்ளி அறிவாது எல்லதீன் அசரப்பு அல அன்புசியும் லா தக்கணக்கும் ரஹமத்தில்லா தங்களுக்கு தாங்களை அநியாயம் செய்து கொண்ட என்னுடைய அடியார்களே அல்லாவாக என்னுடைய பாவ மன்னிப்பு கட்டி மீட்சி வருங்கள் திரும்பி வாழுங்கள் உங்களை மன்னிக்க நான் தயாராக இருக்கிறேன் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லுகிறார் மனிதன் திருந்தி நடக்காவிட்டால் மனிதன் ஐவேளை தொடர் இபாதத்துகளிலே ஈடுபட்டு பாவமான காரியத்தை விட்டு ஒதுங்கி இந்த ரமலானுடைய மாதத்திலே பெற்ற படிப்பனையை இன்னதர மாதங்களிலும் பிரதிபலிக்கும் முகமாக யாரெல்லாம் திருந்தி வாழ்ந்தார்களோ அவர்கள் வெற்றி பெற்றார்கள் திருந்தி வாழாவிட்டால் அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்வதை கேளுங்கள் மக்களே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான் இந்த பூமியிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் நான் ஒவ்வொரு மனிதனுடைய நேரத்தையும் நான் நிச்சயமாக குறித்து வைத்திருக்கிறேன் அந்த மனிதனுக்கு மரணம் சம்பவிக்க வேண்டும் என்று நான் நினைத்தால் அந்த மனிதனுடைய உயிர்களை கைப்பற்றுவதற்கு என் புறத்திலிருந்து அமரர்கள் வானவர்கள் அனுப்பப்படுகிறார்கள் அவர்கள் ஒருவர் அல்ல அவர்கள் இரண்டு பேர்கள் அல்ல ஒரு கூட்டமே அந்த மனிதனுடைய உயிர்களை கைப்பற்றுவதற்கு என் புறத்திலிருந்து அனுப்பப்படுவதாக அல்லாஹ் சூரத்தில் அன்பாலுமே குறிப்பிடுகிறார் என்ன சொல்கிறான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்தில் அன்பாலினுடைய 61வது வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான் ஹத்தா இதா ஜாஅ அஹதகுமுல் மௌத் தவஃபத்துஹு ருசுலுனா வஹும் லா யுஃபர்ரிஜூன் என் புறத்திலிருந்து அமரர்கள் அந்த நேரத்திலே வருவார்கள் வந்து உங்களுடைய ஆன்மாக்களை அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள் அந்த அமரர்கள் எப்படிப்பட்ட அமரர்கள் என்றால் என்னுடைய கட்டளையை கடுமையான அடிப்படையிலே நிறைவேற்றக்கின்ற அமரர்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான் ஆக ஒரு கூட்டமாக ஒரு சங்கமாக ஒரு ஜமாத்தாக ஒவ்வொரு மனிதனுடைய உயிர்களை கைப்பற்றுகிற பொழுது மாணவர்கள் வருவார்களா இந்த ஆயத்தை மேற்கோள் காண்பித்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார் ஒரு அடியானுடைய உயிரை கைப்பற்றுகிற பொழுது
அவர்களுடைய முகமெல்லாம் பிரகாசம், சந்திரனை போல சூரியனை போல பார்ப்பதற்கே மிக அழகான அடிப்படையில் முட்டாளான பற்களை உடைய மிக பிரகாசமான மாணவர்கள் அந்த மனிதனுடைய வீட்டை சுற்றி வருவார்கள். படுத்துக் கொண்டிருந்த அவன் அப்படியே ரவுண்டு வளையம் விட்டு விடுவார்கள். அந்த மனிதன் பார்க்கிறான், ஆனா நம்முடைய குடும்பத்துல வித்தியாசமான ஆட்கள் இருக்கிறாங்க, தாய் தந்தை உற்றார் உறவினர்கள் எல்லோரும் அந்த சக்கராத்துடைய வேதனையிலே கிடைக்கிற அந்த மனிதனை பார்த்து பரிதாபமாக பார்த்துக் கொண்டிருக்கிற பொழுது திடீரென ஒரு ஜமாத், அந்த ஜமாத் வித்தியாசமான ஒரு ஜமாத், அந்த உருவத்தை அந்த மனிதன் அன்றைக்கு தான் பார்க்கிறான். பார்த்து அந்த மாணவர்களை தன்னுடைய தாயிடத்திலே அவன் சொல்ல முடியுமா, தன்னுடைய தந்தையிடத்திலே சொல்ல முடியுமா, தன்னுடைய உற்றார் உறவிடத்திலே சொல்ல முடியுமா, இதோ வீட்டுக்கு யாரோ புதிதாக ஒரு ஆள் வந்திருக்கிறார்கள் என்று சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுகிற ஆற்றலை அந்த நேரத்திலே பிடுங்கி இருப்பார். செய்கை செய்தாமல் உணர்த்த முடியுமா என்றால் கைகளையும் கால்களையும் அசைத்து எந்த ஒரு செய்கையும் செய்ய முடியாமல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முடக்கி வைத்திருப்பார். பிரகாசமான முகத்தை உடைய மாணவர்கள் வருகிறார்கள், சொற்கட்டு சம்பளங்களை கையிலே வைத்திருக்கிறார்கள், அழகழகான பொருள்களை கண்ணை கவருகிற பொருள்களை கையிலே வைத்திருக்கிறார்கள். இந்த அடியான் பார்க்கிறான், ஆஹா, அந்த பொருள் நம்முடைய கையிலே கிடைத்திருக்க வேண்டுமே, அழகான தோற்றமுடையவர்களாக இருக்கிறார்களே, யார் அவர்கள் என்று தன்னுடைய நப்சோடு அந்த மாணவர்களிடத்திலே பேசுகிறார். உடனே உயிர்களை கைப்பற்றுகிற மாணவர்கள், மலாயிக்கத்துல் மௌத் என்று சொல்லப்படுகிற உயிர்களை கைப்பற்றுகிற ஒரு மாணவர் அந்த ஜமாத்திலே இருந்து புறப்பட்டு வெளியே வந்து அந்த படுத்து கிடக்கிற அந்த சக்கராத்துடைய வேதனையிலே படுத்து கிடக்கிற அந்த மனிதனுடைய தலைமாட்டிலே வந்து அமர்கிறார்கள். அமர்ந்து சொல்லுகிறார்கள், அடியானே அடியானே, அல்லாஹ்